இன்னொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஜோதிடம் பார்த்தவர் தான். அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்காக இங்க வந்திருக்கிறாரு. சார், வந்து வெல்கம் பண்ணிடலாம் சார். டாக்டர் கண்ணன் சார் அவங்கள அழைக்கிறேன். ஐயாவா, சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன் சார், பல பேருடைய வாழ்க்கையை உயர்த்துறீங்க. எவ்வளவு தாழ்வா இருந்தாலும் உயர்வா கொண்டு வரதா கேள்விப்படுறேன். நடந்துகிட்டு இருக்கு, கேள்விப்படுறது நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். வழக்கம் போல எல்லாரும் போல உங்களை நான் யூடியூப்ல பார்த்து தான் ஆரம்பத்தில். ஏன்னா இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க சார்லாம், எப்படியாவது மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது கடவுள் அனுக்கிரகத்தில் ஒரு லக்கு மாதிரி, நீங்க ஒரு பெரிய இடத்துல மாட்ட போவ, உங்களை வழி போக்க ஒரு இடத்துக்கு அனுப்ப போக, அந்த வண்டியிலயே என்னுடைய ஜாதகத்தை பார்த்தீங்க. பார்த்தீங்கன்னா என்னன்னா, இப்ப பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்க. அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க. என்னாச்சு, நீங்க கண்டிப்பா காசி போனாதான் உங்க ஜாதகம் வேலை செய்யும் அப்படிங்கறத அழுத்த திருத்தமா சொன்னீங்க. அது என்னது, அங்க போயிட்டு வரத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு வழக்கம் போல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருந்தது. ஆனா அதுக்கதான், நீங்க போயிட்டு வாங்கன்னா எல்லாரும் போயிட்டு வரலாம், எல்லா டூர் போகலாம், இப்படி போகலாம், வழக்கமா எல்லாம் பொழுதுபோக்கு மாதிரி போயிட்டு வருது வேற. ஆனால் குறிப்பாக சொன்னீங்க, இது ஒரு பரிகாரமாக நினச்சி நான் என்ன சொல்கிறனோ எப்படி செய்ய சொல்லணும் அதே மாதிரி செய்யணும்னு சொன்னீங்க. அதே போல தான் போய் ஒவ்வொரு படித்துறையிலையும் இருந்து என்னென்ன காரியங்கள் சொல்கிறீங்களோ அத்தனையும் அது முறைப்படி நல்லா செஞ்சுட்டு வந்தோம். முதல்கண் உங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்னா, அந்த புண்ணியஸ்தலத்தை போய் மிதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது நீங்கள் தான். அந்த புண்ணியம் உங்களே தான் சாரும். பிரபஞ்சம்னு சொன்னாலும் பிரபஞ்சம் உங்கள் போல ஆட்கள் மூலமாக தானே போய் சொல்ல முடியும். இல்லைன்னா வாழ்க்கையில் நான் அன்றைக்கி காசு போயிருக்கிறது கண்டிப்பாக அப்படி என்ன போயிருமாங்கிறது தெரியல. விடுப்பினா இருந்தால் தான் போக முடியும். அந்த வாய்ப்பை தேடி தந்தது நீங்கள், அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுமாரி குடும்பத்தோடு எல்லாருமே போய் பார்த்துட்டு நீங்கள் சொல்ல, அதுக்கு பேர் திரிவேணி சங்கம் போய் எப்படி எப்படிலாம் பார்க்கணும், எந்த இடத்துல தங்கணும், எந்த இடத்துல சாப்பிட்ணும் அப்படியே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தீங்க. அதேமாரி போய் பார்த்துட்டு அன்னபூரணியம்மா எல்லாரையும் பார்த்துட்டு வந்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் வழி சொன்னி அனுப்பினீங்க. அது மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் வீட்டுக்கு எங்கள் சித்தப்பாவுடைய இதை ஜாதகத்தை காட்டும் போது எடுத்தோடையும் சொன்னீங்க. சும்மா ஒரு பார்வை தான் அது. காத்தமுத்து யாருன்னு நீங்கள், அவருடைய நண்பரான்னு. ஆமான்னு சொன்னேன். காத்தமுத்து இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவருக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. ரெண்டும் ஒரு சின்ன வயசுல நண்பர்கள். ஆனால் இறந்துட்டாருன்னு எனக்கே தெரியும். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய இறந்துட்டாருன்னு தெரியும். அன்னிலேருந்து ஒரு லைஃப் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கோயில் கட்டியிருப்பாரு அப்படின்னீங்க. ஆமாம் சார், அவர் கோயில் கட்டினாங்க அப்படின்னா. பக்கத்தில் உள்ள புளிய மரத்தை ஏன் வெட்டினாருன்னு கேட்டாங்க. வெட்டினீங்களா இருந்துச்சான்னா கேள்வி இல்லை, ஏன் வெட்டினீங்கன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிங்க. நாங்கள் இல்லைப்பா, ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வெட்டக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு அதை நாங்கள் வெட்டலை, வெட்டப்பட்டது அப்படின்னு கூட எங்கள் சித்தப்பா சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் உங்களுடைய பண கஷ்டங்கள் வந்திருக்கும், தனம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் கூட சொன்னீங்க, இப்படி இப்படி பண்ணியே செய்யணும்னா. அதனால் ஒரு கடினமான செயலுங்கனால அந்த முயற்சியில் இருந்துகிட்டு இருக்கோம். மொத்தத்தில் ஒரு வாழ்வை எல்லாருக்குமே உயர்த்துறது, எல்லாருமே ஜோசியக்காரங்க நிறையா இருக்காங்க. எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் 17-18 வயசில் இருந்தேன். அந்த காலத்துலேருந்து நாடி சோதிட்டமோ அது இது யார் இருந்தாலும் போய் பார்த்துருவேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஆனால் உங்களுடைய அணுகுமுறையும் சரி, உங்களுடைய அந்த ப்ரிடிக்ஷன் கணக்கிடுதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தவிர்க்க முடியாத அளவுக்கு உண்மையாக இருக்குது. உங்களதெல்லாம் சொல்கிறவங்க ஒவ்வொரு விஷயங்களும் சரி, நான் கூட லாவில் நீங்கள் சொல்லிட்டு போது கூட நான் நிறையா மறந்துட்டேன், இல்லைன்னு கூட சொல்லிட்டேன். போ முறிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சு லா பேரில் யாருக்குன்னு கேட்டு கடைசியில் எங்கள் அம்மா பேர் சகுந்தலாங்கிறதே நான் மறந்துட்டேன். லா பேரில் யாருக்குன்னாங்க, லா லா இல்லை இல்லை லாலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டேன். அப்புறம் எங்கள் மாமா பேரை சொல்லி அகிலான்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதாக போச்சு. அப்புறம் எங்கள் அம்மா பேர் சகுந்தலா அப்படிங்கன்னு சொன்னீங்க. அதுமாரி நிறைய யாருன்னு நேராக பார்த்து கூட சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் அப்படி அப்படியே சொன்னீங்க, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அது மாதிரி சும்மா சொல்லணும், உண்மையில அசத்துறீங்க அவ்வளோதான். அசத்தி ஒருத்தனுடைய வாழ்க்கையை ஃபஸ்ட்டு சொல்லும்போது தெரியும், இவர் நல்லா சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா இல்லை நம்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஃபிசியோதெரபிஸ்டில் அவரை மாதிரி அவருக்கு நிகராக யாரும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பண்ணுவாங்க. உண்மையை சொல்கிறேன், அப்படிலாம் கிடையாது. என்னுடைய துணைவியாருக்கு வந்து ஃபிசிக்கலாக பாதிப்பு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயராக இருந்தது. ஓகேங்க. ஸோ இங்கே ஹோட்டலுக்கு வந்து அவருடைய சிரமத்துக்கு மத்தியில் வந்து என்னுடைய துணைவியார் இன்னைக்கு நடக்கிறாங்கன்னு ஐயா தான் காரணம். அதெல்லாம் இல்லை, எல்லா அதுக்கு நீங்கள் தானே காரணம் சொன்னீங்க. புதன் எதுவும் ஏதோ ஏராமடத்தில் ஏதோ இருக்கிறாரு, நீங்கள் கையை தொட்டு தான் பண்ணுவீங்க. நீங்கள் படித்த அறிவு இருக்கும், அதை ஒத்துட்டு புத்திசாலத்தினமோ அது ஒரு கிளையில் ஒரு புது இதை கண்டுபிடிச்சி நுட்பத்தை வளர்த்து கொண்டு போய் கொடுமைனா. எங்கள் ஒய்ஃபுக்கு பக்கத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் ஆன்லைனில் ஹாரோஸ்கோப் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், நானும் பார்த்தேன். அது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, அவங்க வந்து கம்மாவர் நாயுடுன்னு நினைக்கிறேன். ஓ, அவங்க கூட்டம்லாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி காங்கல்லார் கூட்டமாக அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். ஐயா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
பண்ணிட்டு நான் அவங்க என்னுடைய வேலை அவங்க ஜாதகம் பார்க்கறது தானே. ஆனால் அதுக்கு பிறகு இன்னைக்கு அவங்க நல்லா ஆரோக்கியமாக நடக்கிறாங்க. பிசியோதெரபிஸ்டில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை நான் பார்த்ததில்லை. ஏன்னா இல்லைங்கய்யா, 2 இயர்ஸ் அவங்களுக்கு நிறைய நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். ரொம்ப தலைசிறந்த வல்லுநர். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, 3வது விதி ரோகிணியில் இருக்கும். சரி, ஓகே, புரியுதுங்களா? 12வது விதியும் ஜாதகப்படி பரணியில உட்காந்து அந்த புதனையும் சுக்கரனையும் போய் தொடும். இது எல்லாமே ரோகிணியில இருக்கும். ரோகிணி கிருஷ்ணர். புதன் அவங்களுக்கு ரோகிணியில இருக்கும். புதன் தான் நரம்பு. பேர் கண்டுபிடிக்கிறீங்க. அது ரிஷபம் சென்னை. ஓகே. அப்ப ரிஷபராசி சென்னையா இருக்கிறனால அதுல வந்து புதன் ரோகிணியில அவங்களுக்கு இருக்கிறனால கண்ணன் ஐயா ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகுங்கிறது ஜோதிட விதி. அதனாலதான் எனக்கு தரம் இல்ல. இதுல என்னன்னு அங்க செவ்வாய் சனி தொடர்பு இருக்கு. ஓகே. செவ்வாய் சனி அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கும்பத்துல செவ்வாய், சனி ரிஷபத்துல. அவங்க 73 பிறந்தவங்க என்னுடைய துணைவியா. சரி, அது கரெக்டா பாருங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரயில்வே டிராக் ஓட்டியே தங்கி இருக்கிற ஹோட்டல் வந்துருச்சு. பெரியமேடே வந்துருச்சு. பெரியமேடு பகுதி அந்த ரயில்வே டிராக் ஓட்டியே ஹோட்டல். சோ எல்லாமே ஒண்ணு சொன்ன மாதிரி அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம், பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் நான் உங்க வீட்டுக்கு வர்றேன். அன்னைக்குதான் அப்ப இது ஆல்ரெடி பிரபஞ்சம் பிக்ஸ் பண்ணதான் சொல்றோம். நம்ம ஒண்ணு இதை வந்து கத்து கொடுத்த குருமாதருக்கு தான் நன்றி சொல்றேன். நான் ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க எல்லாம் நிறைய பேர் பாதி பேர் இல்ல. அதை தேடி பிடிச்சு ஒரு தொகுப்பா எடுத்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி சொல்றீங்களா? இப்ப எல்லாரும் அறிவு களஞ்சமா இருப்பாங்க, அவங்களை பத்தி தெரியாது. எனக்கு இறந்த பிறகுதான் தெரிய இப்படி ஒரு பெரிய ஆள் இருந்தாங்க. ஆனா நீங்க இதுல என்னன்னு கேளுங்க. புதன் எனக்கு வந்து நீ கடல் வீட்டுல இருக்கு, மீனத்துல. சரிங்க. நீங்களும் பீச் ஓட்டி தானே இருக்கீங்க? ஆமா, பீச் ஓட்டி தான் இருக்கணும். அப்ப இந்த புதன் எனக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓகே. அப்ப அது மீன வீட்டுல நீசம். அப்ப கண்ணன் ஐயா வீடு பீச்சுக்கு பக்கத்துல இருக்காரு. இது எல்லாம் நான் இப்படி கார்ல அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது இப்படி யோசிச்சுக்கிட்டே வர்றேன். ஓகே. அது திருவண்ணத்துல கேது. என்ன கரெக்டா நீங்க சர்ச்சு கிட்ட நிக்க சொன்னீங்க. ஆமா, சர்ச்சு தான் அழைச்சு போறேன். கிறிஸ்டின் அங்க அங்க சர்ச்சு வந்துடும். நான் ஒவ்வொன்னா அதை வாட்ச் போடுறதுனாலதான் சொல்ல முடிஞ்சது. இது ஒரு பெரிய அதிசயம்லாம் இல்ல. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய மருத்துவ பணி பயங்கரமான பணி, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? உங்களை பாக்குறது எனக்கு பாக்கியம். அதனாலதான் வந்தேன். இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தா உங்களை சந்திச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். அதோட திறமையை விட சார், மனித ஒரு நல்ல பண்பாளர், ஒரு உயர்ந்த மனிதர். அதுக்கு சொல்லணும். எல்லாருமே ஜோசியம் சொல்றாங்க, நல்லா சொல்றாங்கிறதுலாம் வேற விஷயம். அவர்கிட்ட உள்ள பணிவு, பிறரை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு அந்த பாங்கு, அதெல்லாம் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் தான். தொழில்ங்கிறது வேற விஷயம். தொழில கெட்டிக்காரங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த உயர்ந்த பண்பு தான் அவர் இவ்வளோ தூரம் வளர வைக்குது. அதுதான் அந்த அளவுக்கு டிவி லெவலுக்கு கொண்டு வந்து இன்னும் மேன்மேலும் அவர் வளரணும்னு அவர் இறைவனை வேண்டிக் கொண்டு எல்லாருக்கும் உங்களுடைய பலன் கிடைக்கணும். உங்க மூலமா மக்கள் எல்லாம் நல்ல வாழ்க்கையை நல்ல வளமோடு வாழணும்னு உங்களை வாழ்த்தி இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.